Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா இந்த வருஷம் பெங்காலில வெளியான ஒரு சஸ்பென்ஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் பிரசன்ட்னு மாறி மாறி வரும். ஓரளவுக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஈரினை காட்டாங்க. அவங்க பொண்ணு கூட டாக்ஸில வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் அவங்க அங்கிள் ஆன்டி வீட்டுக்கு ட்ரிப் மாதிரி போயிருப்பாங்க, இப்ப திரும்பி வந்துட்டு இருக்காங்க. எப்படி இருந்தது ட்ரிப் அப்படின்னு பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. சூப்பரா இருந்தது, அடுத்த வாட்டியும் நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓகே, அடுத்த வாட்டி உன்னோட அப்பா கூட போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, நம்ம மட்டும் தனியா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த பொண்ணுக்கு அப்பாவை பெருசா பிடிக்காத போல இவங்களும் அந்த பொண்ணோட கையை பிடிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களும் கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. எல்லா பொருளும் எப்படி இருந்ததோ அப்படியேதான் இருக்கு, எதுவும் கரைஞ்ச மாதிரி தெரியல. இப்ப பொண்ணு என்ன சொல்றானா, பங்கஜ் அங்கிள் வரும்போது மீன் வாங்கிட்டு வர சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்றா. ஓகேமா, நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப பங்கஜ் அப்படின்ற வேலைக்காரருக்கு கால் பண்ணி தகவலை சொல்லிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இப்ப மாடியில நின்னு பேசிட்டு இருக்காங்க. என்னமா அப்பா வரவே இல்ல நமக்கு தெளிவா நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப
எதிர ராஜா அவரோட வைஃப் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் இருக்கும் போல சகஜமா பேசிட்டு இருக்காங்க. ஈரினோட பொண்ணு டிட்லி இருக்காங்க பாத்தீங்களா, அங்கிள் நீங்களா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. என்னோட பேத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் கேக்குறாரு. இல்ல அந்த ஊர்ல என்கிட்டதான் ட்ரீட்மெண்ட்டுக்காக இவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உலகம் எவ்வளவு சின்னது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பெரியவரும் சொல்லிட்டாரு. நீங்க என்னோட வீட்டுல சாப்பிடறதுக்காக வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களையும் கூப்பிட்டு போறாரு. உங்க பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த டாக்டரோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் ராஜ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ராஜும் நீங்களும் ஒரு காலத்துல லவ் பண்ணிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் ஆமா அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்பயும் உங்களுக்குள்ள பழக்கம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் கோபமா சொல்றாங்க. தேவராஜோட வீட்டிலேயே பாட்டை ரெக்கார்ட் பண்றதுக்கான எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டுடியோ இருக்கும். அந்த இடத்துல ஸ்ரீயை கூப்பிட்டு பாட வைக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டுனா அதை முழுசா பண்ணும், துண்டு துண்டா பாடக்கூடாது. இப்ப ஸ்ரீயை பாட சொல்றாரு. அவங்க யாரைய 3 நிமிஷம் பாட்டை பாடிடுறாங்க, ஆனா கடைசியில திக்கிடுறாங்க. இதை பாக்குற இவரும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. 3வது வாட்டி இந்த மாதிரி சொதப்புற, உன்ன போய் பாட வச்சேன் பாரு அப்படின்லாம் திட்டுறாரு. தேவராஜோட அசிஸ்டன்ஸா என்ன சொல்றாங்கன்னா, சார் இது வரைக்கும் போதும் சார், நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல முழு பாட்டா தான் பண்ணும், அப்பதான் அதுக்கு உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்க இந்த இடத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரு. உனக்கு இன்னொரு வாட்டி தான் சான்ஸ், இந்த ஒரு வாட்டிக்குள்ள பாடுற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த வாட்டியும் ஸ்ரீ சொதப்பிடுறாங்க. தேவராஜ் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. கதவை திறந்து வெளியே போலனா இவர் சாவியை மறந்து வச்சிருப்பாரு. அதனால வேலைக்காரனை கூப்பிடுறாரு. அவன் வெளி சைட்ல இருந்து கதவை திறந்துடுறான். இவரும் வேகமா அந்த சைடு ரூம் வந்துடுறாரு. என்ன பாடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காரு. ஸ்ரீ பயத்துல அளவே ஆரம்பிச்சிடறாங்க. எதுக்காக இப்ப அழுகுற அப்படின்ற மாதிரி அவங்க தோல்ல கையை போட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. இந்த வாட்டி கரெக்டா பாடுற அப்படின்ற மாதிரி திரும்பி அவங்களோட கழுத்தெல்லாம் நெரிச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த இடத்துக்கு வந்த ஈரினும் பாக்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, உங்ககிட்ட இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு கத்துறாரு. இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஈரினும் அங்கிள் வீட்டுல சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடறதுக்கு உட்காந்துருக்காங்க. இப்பதான் அங்கிள் அந்த இடத்துக்கு வராரு. யார் வந்திருக்கா பாருங்க, பெரிய ஹார்ட் சர்ஜன் தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ராஜியும் ஃபேமிலியும் அறிமுகப்படுத்திக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ஈரோவை காட்டாங்க. ஈரோவும் அந்த புக்கை படிச்சுட்டு இருக்காரு. உங்க பொண்ணுக்கு ஒயிட் சிண்ட்ரோம் ப்ராப்ளம் தானே இருக்கு, ஒயிட் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்னு இந்த புக்ல தெளிவா இருக்கும், அதுக்காக தானே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், அந்த புக்கை நான் வாங்கல, என்னோட ஹஸ்பண்ட் தான் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா சொல்றாங்க. எதுக்கு கோவப்படுறீங்க, இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான், கட்டாயமா இந்த புக்கை நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படின்னு கேட்கிறாரு. இவங்களும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு வேற சில விஷயங்களை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே சாப்பிடறதுக்காக உட்காந்துருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன கேட்கிறாங்கன்னா, டூருக்கு நீங்க வாங்க, உங்க பொண்ணு ரொம்ப கேட்கறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன டிட்லி, நான் அந்த இடத்துக்கு வரணுமா, நீ தான் என்ன கூப்பிட்டியா அப்படின்னு கோவமா கேட்கிறாரு. இவர் கேட்கிற விதத்தை பார்த்தே அந்த பொண்ணு பயந்து இல்ல இல்லன்னு சொல்லிடுறா. இதனால இவர் ஒய்ஃப் மேலதான் டென்ஷன் ஆகுறாரு. நீ தான் எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த மாதிரிலாம் ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. ராஜம் ஈரினும் ஒரு டைம் லவ் பண்ணிருப்பாங்க, ஆனா இவங்க லவ் பண்ணது ஃபேமிலிக்கெல்லாம் தெரியாது போல, அதனால அவங்களாம் நார்மலா பேசிட்டு இருக்காங்க. ராஜம் பேசிட்டு இருக்கும் போது நடுவுல நடுவுல ஈரினை பாக்குறாரு. ஈரினும் நடுவுல நடுவுல ராஜ பாக்குறாங்க. இப்ப ராஜுக்கு ஒண்ணு தேவைப்படுது. ஈரின் வேகமா வந்து அவருக்கு தேவையானதை வைக்கிறாங்க. இவரும் தேங்க்யூ டியர் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ராஜோட ஒய்ஃபும் ஷாக் ஆகுறாங்க. சாரி தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. தெரியாம தப்பு பண்றது சகஜம் தான், புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஈரினும் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த டிடெக்டிவ் என்ன கேட்கிறாருன்னா, உங்க பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற ராஜ் உங்க பழைய பாய் ஃப்ரெண்டு அப்படின்றது உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இவங்களும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஈரின் கேட்கிறாங்க. நடந்திருக்க டெத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு விசாரணை பண்றதுக்காக தான், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி திரும்பி பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஈரின் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப பக்கத்துல இயற்கையான ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல இருந்து சோகமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இவங்க இந்த இடத்துக்கு வந்தது ராஜுக்கு தெரியும் போல. ராஜம் பின்னாடியே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ உன் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இல்லன்றது எனக்கு தெரியும், பேசாம உன்னோட ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டாங்க. இவர் சாப்பிடுற டைம் வந்தோன்னு அவங்களை சாப்பிட்டு அனுப்பிடுவாரு. இவரும் சாப்பிட்டு முடிச்சிருவாரு. இப்ப இவருக்கு இளநீ கொடுக்கறதுக்காக வேலைக்காரரும் அந்த இடத்துக்கு வந்து இளநீ எல்லாம் தந்துடுறாரு. இவர் வேலைக்காரர் கிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த வீட்டோட கீ யார் யார் கிட்ட எல்லாம் இருக்கும், மொத்தம் எத்தனை கீ அப்படின்லாம் கேட்கிறாரு. அம்மா கிட்ட ஒரு கீ, ஐயா கிட்ட ஒரு கீ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. மேற்கொண்டு இவர் சில கேள்வி கேட்கிறாரு. ஆனா வேலைக்காரன் கொஞ்சம் பதறி தான் சொல்றான். இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஈரின் வந்துடுறாங்க. வேலைக்காரனும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறான். ஈரின் கிட்ட இவரும் என்ன சொல்றாருன்னா, உங்க வேலைக்காரன் எந்த கேள்விக்கும் சரியா பதில் சொல்ல மாட்டான், இவனை கவனிக்கிற விதத்துல கவனிச்சாதான் உண்மை வரும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. ராஜோட ஒய்ஃப் கிட்டயும் நாங்க சில விசாரணை எல்லாம் பண்ணோம், அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க, ஆனா அதை பத்தி நீங்க சொல்ல மாட்டீங்களே, அதை எப்பதான் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவங்களும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவங்க பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு என்ன சொல்றாங்க, அப்பா எப்பமா பாக்குறதுக்கு வருவாரு அப்படின்னு கேட்கிறா. இருமா எப்படியாவது அப்பாக்கு கால் பண்ணி வர வைக்கிறேன் இவங்களும் சொல்றாங்க. அவருக்கு ஏற்கனவே நிறைய வாட்டி கால் பண்ணிருப்பாங்க. திரும்பி அவருக்கு கால் பண்றாங்க. அவர் வேலையா இருக்க, சீக்கிரமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்பா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீ படுத்து ரெஸ்ட் எடுமா, அப்பா வந்தோம் நான் கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப தேவராஜ் இந்த இடத்துக்கு வந்துருவாரு. டாக்டரை மட்டும் மீட் பண்ணி பேசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. பொண்ணை
பாத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவர் கண்டுக்காம வேகமா கீழே இறங்கி வந்துடுறாரு. அந்த இடத்துல சிகரெட் பிடிக்கிறாரு. நீங்க வருவீங்கன்னா டிட்லி இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருந்தா ஒரு வாட்டி பாத்துட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க. என்னோட பொண்ணை எப்ப பாக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும், நீலாம் ஒண்ணும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் அவங்களோட வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்டு இருக்காங்க. இவரை கிண்டல் பண்ற மாதிரி தான் பேசுறாங்க. கோவப்பட்ட இவரும் சிகரெட் வச்சு அவங்க கையிலேயே சூடு வச்சிருக்காரு. அவர் என்ன டார்ச்சர் பண்றது உண்மைதான், ஆனா எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, அவளை விட்டு என்னால எங்கேயும் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒண்ணும் உன்னோட குழந்தை இல்லையா அப்படின்ற மாதிரி ராஜு சொல்றாரு. அவ என்னோட குழந்தை மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்த விட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அவங்க பின்னாடியே நடந்து வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸா இருந்ததை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன் தான் இவங்களை கூட்டு போறதுக்காக வரான். இவங்களும் வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. அன்னைக்கு என்ன விட்டு போன நீ ஒரேடியா என்ன விட்டு போயிட்ட, அப்படி அன்னைக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அதை இப்ப எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்கிறாங்க. இப்பதான் இவங்களோட கையை நோட் பண்றாரு. அதுல காயம் பட்ட மாதிரி இருக்கு, என்ன சிகரெட்ல சூடு வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அது ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா கையை எடுத்துறாங்க. ஹீரோவா என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க ரொம்ப சாதாரணமா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட விசாரணை பண்றதுக்கு முன்னாடி உங்க விஷயத்துல சம்பந்தப்பட்ட எல்லாருக்கிட்டையும் விசாரணை பண்ணிட்டு தான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அதனால நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்கல, எது உண்மையோ அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் கோவமா சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. டாக்ஸில இவங்க அவசரமா வீட்டுக்கு வந்தாங்க பாத்தீங்களா. எதுக்காக வந்திருப்பாங்கன்னா, இவங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு. அதே மாதிரி அப்பாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கடன் பிரச்சனைலாம் இருக்கும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும் அப்படின்றதுக்காக தான் புதுசா ஒரு பிசினஸ்ல நிறைய காசு கடனா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணமா, எல்லாமே போயிருச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த இடத்துக்கு தேவராஜ் வராரு. தேவராஜோட முன்னாள் மாமனார் கிட்ட தான் ஹீரோயினோட அப்பா நிறைய காசு வாங்கியிருப்பாரு. வாங்கின காசை தந்திருக்க மாட்டாரு, அதனால தான் இவர் வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இதனால தான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. இப்ப அப்பாவும் எல்லா பிரச்சனையும் புரிய வைக்கிறாரு. அப்பதான் அப்பா பெரிய கடன் பிரச்சனையில இருக்காருன்றது பொண்ணுக்கும் தெளிவா தெரியுது. தேவராஜா என்ன சொல்றாருன்னா, என்னோட மாமனார் கிட்ட காசு வாங்கினீங்க, இப்ப என்னோட மாமனாரும் உயிரோட இல்ல, என்னோட வைஃபும் உயிரோட இல்ல, என்னோட பொண்ணு மட்டும் தான் இருக்கா. என்னோட பொண்ணை பாத்துக்கிறதுக்காக கண்டிப்பா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். உங்க பொண்ணை பேசாம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்றாரு. இன்னொரு வார்த்தை பேசினா உன்ன என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அப்பாவும் ரொம்ப கோவமா சொல்றாரு. நல்லா யோசிச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா காசை மட்டும் தந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பொண்ணுக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரே வாய்ப்பு அப்படின்றது தெரிஞ்சிருது. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்துரும். இவங்களும் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, என்னோட அப்பாவை போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ண, என்னோட குழந்தைய பாத்துக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ண, போய் குழந்தைய பாத்துக்கிற வேலைய பாரு அப்படின்ற மாதிரி கோவமா இவங்களை திட்டி அனுப்புறாரு. அப்படியே சில மாதங்கள் ஓடி போது ஈரனுக்கு இருக்க ஒரே நிம்மதி என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்க புக்ஸ் எல்லாம் படிக்கிறது தான். இப்ப தேவராஜுக்கு போன் கால் வருது, ஈரனோட அப்பா இறந்துட்டாருன்ற தகவல் கிடைக்குது. இதை தெரிஞ்சோட இவங்க ரெண்டு பேருமே ஊருக்கு கிளம்பி வராங்க. அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க இந்த கல்யாணத்தை பண்ணிருப்பாங்க. ஆனா அப்பாவை பார்க்க முடியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இறுதி சடங்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்றாங்க. ஹஸ்பண்ட் கடமைக்கு கூட நிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் நடந்து வந்துடுறாங்க. ராஜா என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல தான் நாங்க ஸ்டே பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உள்ள வா அப்படின்ற மாதிரி இவங்களை கூப்பிடுறாரு. இல்ல பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் மட்டும் உள்ள வா அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே உள்ள உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண காலகட்டத்துல நிறைய இடங்களை சுத்தி பார்த்திருப்பாங்க. அது சம்பந்தமா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஈரன் சாப்பாடு எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸ்ரீயும் அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. ஸ்ரீக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது இப்பதான் தெரிய வருது. ஸ்ரீயும் என்ன நல்லா யூஸ் பண்ணி ஏமாத்திட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட புடிச்சு கத்திட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. வைஃபும் பெருசா எடுத்துக்காம கிளம்பிடுறாங்க. இவங்க குழந்தைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து நடந்து வராங்க. இவங்க சோகமா இருக்கிறது குழந்தைக்கே தெளிவா தெரியுது. எதனால நம்ம சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட் ஹஸ்பண்ட் எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியா இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற பெட்ஷீட் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா அந்த இடத்துல இருந்திருப்பாங்க, அதனால தான் க்ளீன் பண்றாங்க. நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. நான் என்ன கேட்கணும், நான் கேட்கறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. காஃபி குடிச்சு முடிச்ச ஈரினும் ஓகே டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து எந்திரிச்சிடறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, போகாத இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் இங்க இரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல டைம் ஆயிடுச்சு நான் போனோம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் அவங்களை டச் பண்ணிலாம் பேசுறாரு. முதல்ல கையெடு, நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா அவர் கேட்க மாட்டாரு. நான் சொல்றதை கேளு, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சடனா அவங்களை கிஸ் பண்ணலாம் வராது. இவங்களும் வேணாம் வேணாம்னு தடுக்கிறாங்க. இவரும் பெட்ல சாச்சிடறாரு, அவங்களை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் தள்ளிவிட ட்ரை பண்றாங்க. இப்பதான் கதவு திறந்து அந்த இடத்துக்கு ஒய்ஃபும் பொண்ணும் வராங்க. இந்த விஷயத்த பார்த்து ஷாக்க வராங்க. இப்ப பிரசன்ட்ல ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல மியூசிக் ப்ளே பண்ணிக்கிட்டே ஒய்ஃபை பார்த்து பேசிட்டு இருக்காரு. அது கற்பனையா தான் பேசுறாரு. ஒய்ஃபும் சடனா ஷாக்க வராங்க. என்ன மேடம் அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. நான் ஸ்மோக் பண்றது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா, வேணா மாடியில போய் ஃப்ரீயா பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களும் மாடிக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத டிரைவர் கிட்ட நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன், அதனால என்கிட்ட பொய் சொல்லணும்னு மட்டும் நினைக்காதீங்க, என்ன நடந்துச்சோ அதை அதே மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் அன்னைக்கு நைட் நடந்ததை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈரினும் குழந்தைய கூப்பிட்டு அவங்களோட அங்கிள் வீட்டுக்கு போக போறாங்க. அதே சமயம் தேவராஜும் வேலை விஷயமா வேற ஒரு இடத்துக்கு
ஸ்டேஷனுக்கு போக போறாரு. இப்ப சாவிதா அப்படின்ற மாதிரி ஈரின் கிட்ட இருந்து ஒரு சாவி வாங்கிடுறாரு. வெளியே வெயிட் பண்ற டாக்ஸி டிரைவரும் ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால தேவராஜ் டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த டிராவல் ஏஜென்சியோட ஓனருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் தேவராஜ் பேசுறேன், பெரிய மியூசிக் டைரக்டர், உங்களுக்கு தெரியும்ல வந்திருக்க டிரைவரோட சர்வீஸ் சுத்தமா சரி கிடையாது, என்ன ஏதுன்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயத்த கூட கம்ப்ளைண்டா சொல்லணுமா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. ஆமா சொல்லுவேன், அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாரு. போற நேரத்துல சண்டை வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க அமைதியாயிருந்தாங்க. இப்ப வேலைக்காரங்கிட்ட நீ இந்த நாள் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே கார்ல வராங்க. இவங்களை டிராப் பண்ணிட்டு தான் தேவராஜ் அவரோட இடத்துக்கு போற மாதிரி பிளானா இருக்கும். இப்பதான் அவருக்கு கால் வருது. இவர் ஒரு இடத்துக்கு போறாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல நீங்க வர வேணாம், மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் செம்மையா டென்ஷன் ஆயிட்டது. இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா, என்னோட நேரம் தானே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறாரு. வண்டியை திருப்பு டிரைவர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரும் திருப்பி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இங்கே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு போயிடுறாரு. ஆனா அவர் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வர மாட்டாரு. நான் போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் உள்ள கிளம்புறாங்க. ஹஸ்பண்ட் போனை வேற விட்டு போயிருப்பாரு. அந்த போன்ல ஸ்ரீ கிட்ட இருந்து கால் வரது ஈரனுக்கு தெரியுது. ஈரனும் போனை கொடுக்கறதுக்காக உள்ள வராங்க. இந்த இடத்துல டிரைவரும் சோகமா இருக்காரு. ஏன்னா ஓனர் கிட்ட அவர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இவரை பிடிச்சி திட்டிருப்பாங்க. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, பாட்டை மாத்துங்க மாத்துங்கன்னு மாத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உன்னோட அப்பா தான் தொல்லன்னு பார்த்தா நீயும் தொல்ல போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னோட அப்பா ரொம்ப திட்டிட்டாரா, என்னோட அப்பாக்காக நான் மன்னிப்பு கேட்டுறேன், இந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சாக்லேட் தராங்க. வேர்க்க விறுவிறுக்க ஈரன் அந்த இடத்துக்கு வராங்க. கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. டிரைவரும் வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதை சொல்லி முடிச்சோன்னா ஈரவும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. உங்ககிட்ட உள்ள என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன், வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்கல, நடுவுல அந்த பத்து நிமிஷம் உள்ள என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. ஹஸ்பண்ட் நில்லுங்க வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. இப்ப போன் அடிக்கிறதுனால போன் ஹஸ்பண்ட் கிட்ட தரணும் அப்படின்னு ஹஸ்பண்ட கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் மியூசிக் ரூம்ல தான் இருக்காருன்னு தெரியுது. அந்த கதை ஓபன்லயே வச்சிருக்காரு. இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து ஹஸ்பண்ட வர சொல்லி கூப்பிடுறாங்க. நானும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு நினைச்சேன், ஆனா நான் வரல, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் வேகமா வெளியே வராங்க. உங்க போன் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போனை வெளியே இருக்க டேபிள்ல வச்சு போ அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் வச்சு கிளம்பிடுறாங்க. ஒயிட் சின்ரோம் உங்க பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, உங்க ஹஸ்பண்டுக்கும் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கும் நல்லா தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஈரனை பாக்குறாரு. ஈரன் எனக்கு தெரியும், அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது தெரிஞ்சதுனால தான் இந்த பிளானே போட்டிருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. ஒரு நார்மலான ஆளு உள்ள இருக்கிறதுக்கும் ஒயிட் சின்ரோம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உள்ள இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சாதாரண ஆளால நல்லாவே மூச்சு விட முடியும், ஆனா இவங்களால விட முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்குள்ளதான் அடைஞ்சு இறந்து கிடந்திருப்பாரு. நீங்க கதவை சாத்தலனா யார் அந்த கதவை சாத்தினது அதை சொல்லுங்க அப்படின்னு ஈரோ கேக்குறாரு. ஈரனும் இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, சில வேலைகள்லாம் உள்ள செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப வெளியே போய் போன்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வராரு. திரும்பி உள்ள வரும்போது தடுக்கிற மாதிரி விழுந்துடுறாரு. அப்ப யார கூடமா கதவு சாத்திருது. இவரும் கதவை தட்டி தட்டி பாத்திருக்காரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல மயங்கி விழுந்துறாரு. இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்படியே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா நடந்தது இப்படி நடந்திருக்க மாதிரி எனக்கு தெரியல, நான் எப்படி நடந்திருக்கும் சொல்லவான்னு கேக்குறாரு. ஈரனும் ஹஸ்பண்ட கூப்பிடுறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நீங்க வந்தாலாவது பொண்ணு சந்தோஷப்படுவா, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவரும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்ரீயை தானே வீட்டுக்கு வர வைக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கோவப்பட்ட இவரும் பக்கத்துல வர்றாரு. பலார்னு ஒரு அடவிடுறாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் பயங்கரமா கோவப்படுறாங்க. பொண்ணோட ப்ராப்ளத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த புக்கை வாங்கியிருப்பாங்க. அந்த புக்ல இருக்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த ரூம்ல இவர் அடைச்சா இறந்து போயிடுவாருன்னு புரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல லாக் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வேகமா லாக் பண்ணிடுறாங்க. இவரும் கதவு கிட்ட வர்றாரு, தட்ட ஆரம்பிக்கிறாரு. சாதாரண ஆட்களால அந்த இடத்துல மூச்சு விட முடியும், ஆனா இவருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே இடத்துல மயங்கிறாரு. அவர் மயங்கினதுக்கு அப்புறம் இவங்களும் அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க உங்களோட கற்பனை தான். நான் அந்த புக்கை படிச்சதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா, அப்படி இல்லைன்னா நான் கதவை சாத்தினதுக்கான ஆதாரமாவது உங்ககிட்ட இருக்கா? எந்த ஆதாரமும் இல்லாம கோர்ட்ல நீங்க சொல்ற கதையை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க சொல்றது உண்மைதான், உங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்ல, கோர்ட்லயும் நான் எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பர்ஃபெக்ட் மர்டர்னு நான் எதுமே பார்த்தது கிடையாது, ஆனா நீங்க பர்ஃபெக்ட் மர்டர் பண்ணிருக்கீங்க மேடம்னு கிளம்புறாரு. அங்கிள், இந்த கேஸ்ல வேற எதுவும் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறா. நம்ம ரொம்ப ட்ரை பண்ணனா இன்னும் சில விஷயங்கள் பண்ணலாம், ஆனா இந்த கேஸ்ல எனக்கு அதை ட்ரை பண்ண தோணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கார் எத்தடி கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல போலீஸும் இருக்காரு. என்ன கேஸ முடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கேஸ முடிச்சாச்சு, இது எதர்ச்சியா நடந்த ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி ஈரவும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி மாடியில் இருக்க ஈரனை காட்டுறாங்க. ஈரன் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்றத யோசிச்சு பாக்குறாங்க. நமக்கு காட்டுறாங்க. இவங்க போனை கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. நீங்க ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்தீங்கன்னா பொண்ணு சந்தோஷப்படுவா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவர் வழக்கம் போல இவங்களை இஷ்டத்துக்கு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் திரும்பி திரும்பி கெஞ்சி கேக்குறாங்க. அப்பயும் அவர் கோவப்பட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. நீ போக போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு அடிக்கிறதுக்கு வராரு. இவங்க கொஞ்சம் பின்னாடி போறாங்க. ஏடகுடமா கதவை சாத்திடுறாங்க. கதவை தர தர அப்படின்ற மாதிரி அவரும் தட்டிக்கிட்டே இருக்காரு. இவங்களும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அவர் பண்ண விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இல்ல கதவை திறக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வெளியே சாவி இருக்கு. அந்த சாவியை எடுத்து இவங்க ஹேண்ட்பேக்ல போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. விடியிற வரைக்கும் ஈரன் அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பங்கஜம் வராரு. என்ன மேடம் சமைக்க அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஹேண்ட்பேக் குள்ளதான் தெரியாதனமா ரெண்டு சாவியும் வச்சேன். அந்த விஷயத்த கிளீன் பண்றது
பண்றதுக்காக எடுக்கும் போது நீ பாத்திருப்ப, அப்புறம் எதுக்காக போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எது நடந்ததோ அது சரியா தான் நடந்திருக்கு மேடம், அதனாலதான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் இவங்களோட பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அவங்களும் வேண்டியதை சொல்லிடுறாங்க. இவரும் செய்யறதுக்காக கிளம்பி போயிடுறாரு. இப்ப இவங்களும் அம்மா கிட்ட வராங்க. ஈரினும் பொண்ணு முன்னாடி முட்டி போடுறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணுக்கு என்ன விஷயம் அப்படின்றது புரிய மாட்டேங்குது. இப்ப அம்மா பொண்ணு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்கன்னு காமிச்சு படத்தை முடிச்சிடறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.